பார்வையாளர்களுடன் தொடர்பு கொண்ட பிறகு கழிப்பறையை பயன்படுத்திய பிறகு உடல் சுரப்பு வெளியேற்றங்கள் மற்றும் வியர்வை சளி மற்றும் பிற உடல் திரவங்களுடன் தொடர்பு கொண்ட பிறகு அசுத்தமான பொருட்களுடன் அதாவது கையுறைகள் ஆடைகள் முகக்கவசங்கள் பயன்படுத்தப்பட்ட காகித கைக்குட்டைகள் கழிவுகள் போன்ற பொருட்களுடன் தொடர்பு கொண்ட பிறகு கையுறைகள் மற்றும் பிற பாதுகாப்பு உபகரணங்கள் அகற்றிய உடனே நினைவில் கொள்ளுங்கள் கைகளை கழுவுவதற்கு முன் கண்கள் மூக்கு அல்லது வாயை தொடாதீர்கள் கழுவும் இடங்களில் அல்லது ஓய்வு அறைகளில் கூட்டம் அதிகமாக இருப்பதை தடுக்க சிறிய குழுக்களாக பிரித்து கை கழுவுதல் செய்யப்பட வேண்டும் 25 வினாடிகள் சோப்புடன் கைகளை கழுவ நினைவில் கொள்ளுங்கள் இது 99.99% வைரஸுகளை அழித்துவிடும் கைகளை சரியாக கழுவுவதற்கான 7 படிகளை பார்ப்போம் படி 1 கைகளை தண்ணீரில் நன்கு நனைத்த பிறகு கைகளில் சோப்பு எடுத்துக் கொள்ளவும் படி 2 உள்ளங்கைகளை தேய்த்து கொள்ளவும் படி 3 உங்கள் கைகளின் பின்புறத்தை தேய்த்து கொள்ளவும் படி 4 கைகளின் விரல்களுக்கு இடையே சுத்தம் செய்து கொள்ளவும் படி 5 கைகளின் விரல் நுனிகளை கோப்பை போல் பிடித்துக் கொள்ளவும் கைகளின் நுனி பகுதிகளை நன்கு தேய்த்து கொள்ளவும் படி 6 கட்டை விரல் பகுதியை நன்கு சுத்தப்படுத்தவும் படி 7 உங்கள் உள்ளங்கையை உங்கள் விரல்களால் தேய்க்கவும் இப்போது தண்ணீரில் கைகளை கழுவி நன்கு உலர வைக்கவும் கழிவறை கேன்டீன் கை கழுவும் பகுதி மற்றும் பிற இடங்களில் சரியான கை கழுவுதல் நுட்பங்களின் படங்களை கண்ணுக்கு தெரியும்படி வைக்கவும் வளாகத்தில் போதுமான எண்ணிக்கையிலான கை கழுவுதல் நிலையங்களை நிறுவவும் சாத்தியமானால் எந்த ஒரு நேரடி தொடர்பு மற்றும் மாசுபாட்டையும் தவிர்க்க காலால் இயக்கப்படும் அல்லது சென்சார் அடிப்படையிலான சோப்பு டிஸ்பென்சர்கள் பயன்படுத்தவும் சென்சாரால் இயக்கப்பட்ட அல்லது காலால் இயக்கப்படும் கை சுத்திகரிப்பு விநியோக இயந்திரங்களை வேலை வளாகங்களில் குறிப்பாக நுழைவாயிலில் சந்திப்பு அறைகளில் மற்றும் பிற பொதுவான பகுதிகளில் நிறுவவும் தொழிலாளர்கள் எளிதில் அணுகக்கூடிய இடத்தில் போதுமான கை சுத்திகரிப்பு வசதியை வழங்கவும் COVID-19 நாம் தும்மும் போதும் இருமும் கொள்வதை உறுதி செய்யும் வேளையில் மேலும் பாதுகாப்பான தனிநபர் இடைவெளியை பராமரிக்கவும் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய முகக்கவசங்கள் பயன்பாட்டிற்கு பிறகு நிராகரிக்கப்பட வேண்டும் அவற்றை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது துணியினால் ஆன முகக்கவசங்களை மீண்டும் பயன்படுத்தலாம் ஆனால் அவைகளை பயன்பாட்டிற்கு பிறகு சோப்பு மற்றும் சுத்தமான தண்ணீரில் தினமும் துவைக்க வேண்டும் முகக்கவசங்கள் உங்கள் முகம் மற்றும் மூக்குக்கு சரியாக பொருந்த வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் முகக்கவசம் உங்கள் மூக்கு மற்றும் வாயை முழுவதுமாக மறைக்க வேண்டும் மேலும் முகக்கவசத்திற்கும் முகத்திற்கும் இடையில் இடைவெளி இருக்கக்கூடாது துவைக்கக்கூடிய சுவாசிக்கக்கூடிய 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அடுக்குகளை கொண்ட துணியினால் ஆன முகக்கவசம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் காற்றோட்டத்தை அதிகரிக்கவும் இயற்கை அல்லது செயற்கை முறையில் காற்றோட்டத்தை அதிகரிப்பதற்கு முன்னுரிமை கொடுக்கவும் மறுசுழற்சி முறையை தவிர்க்கவும் வேலை நேரத்தில் ஜன்னல்கள் குறைந்தது சில முறையாவது திறக்கப்பட வேண்டும் இயற்கை காற்றோட்டம் வைரஸை வெளியேற்றும் வேலை வளாகத்தை சுத்தமாக வைத்திருப்பது முக்கியம் குறிப்பாக பெரும்பாலும் மக்கள் தொட்ட பகுதிகள் அதிகம் பயன்படுத்தப்படும் பகுதிகள் நீர்க்குழாய்கள் கதவு கைப்பிடிகள் கட்டுப்பாட்டு பேனல்கள் சுவிட்சுகள் பகிர்ந்து உபயோகிக்கப்படும் கணினிகளின் கீபோர்டுகள் போன்றவை இதில் அடங்கும் இந்த இடங்களுக்கு நேரடி தொடர்பு மூலம் வைரசுகளை பரப்பும் அபாயம் உள்ளது இத்தகைய பகுதிகளை அடையாளம் காணவும் சுத்தம் செய்யும் பணியாளர்களை நியமித்து இந்த பகுதிகளை எவ்வாறு சுத்தப்படுத்துவது மற்றும் கிருமி நாசினிகளை எவ்வாறு தெளிப்பது என்பது குறித்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் சரியான இடைவெளிகளில் கிருமி நாசினிகளை பயன்படுத்தி மேற்புறப்புகளை துடைக்க அல்லது சுத்தம் செய்ய அவர்களுக்கு அறிவுறுத்தவும் கையுறைகள் முகக்கவசங்கள் நாசினிகள் காலணிகள் மற்றும் ஒருமுறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஷூ கவர்கள் போன்ற அவசியமான அனைத்து பொருட்களும் பணியிடத்தில் உள்ள துப்புரவு ஊழியர்களுக்கு அவர்களின் பாதுகாப்புக்காக வழங்கப்படுவதை மேலாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் துப்புரவு ஊழியர்களுக்கு கழிவுகளை சுத்தம் செய்து அகற்றும் போது தங்களை பாதுகாத்துக் கொள்ள சரியான பயிற்சி அளிக்கப்படுவதை உறுதி செய்து கொள்ளவும் பணியிடங்களில் மக்கள் தொடும் அனைத்து மேற்பரப்புகள் மற்றும் பிற பகுதிகளை 0.1% சோடியம் ஹைபோக்ளோரைட் அதாவது பிளீச் அல்லது 70% ஆல்கஹாலால் கலந்த கிருமி நாசினியை பயன்படுத்தி சுத்தம் செய்யப்பட வேண்டும்
இந்த எளிய மற்றும் நடைமுறைக்கு ஏற்ற நடவடிக்கைகளை பின்பற்றுவதன் மூலம் நம்மையும் பணியிடத்தையும் பாதுகாப்பாக வைப்போம். நினைவில் கொள்ளுங்கள், COVID-19 பரவலை குறைப்பதற்கான தடுப்பு நடவடிக்கைகளாக அடிக்கடி கை கழுவுதல், முகக்கவசம் அணிந்து கொள்வது மற்றும் தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்பது அத்தியாவசியம் என்பதை உணருங்கள். ஓகே, இப்போ இதுல என்னன்னா புரிஞ்சுது சார், இது கண்டிப்பா வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன புரிஞ்சுதுங்க? கைகளை சுத்தமாக கழுவ வேண்டும் என்று சொல்லிருக்காங்க. ஓகே, கைகளை சுத்தமாக கழுவணும். அப்புறம்ங்க சுத்தமாக வைத்து வரணும். ஓரளவு பார்த்தோம்டா ஹைஜீனிக்கா இருக்கணும். ஹைஜீனிக்கா இருக்கணும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவிடுக்காக நம்ம உணவு தயாரிப்பாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான வழிமுறைகள். அதுல பாத்தீங்கன்னா கை எப்படி எப்படி கழுவணும், கை எவ்வளவு சுத்தமா இருக்கணும், மாஸ்க், முக்கியமா வந்து மாஸ்க். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து நிறைய பேர் நம்ம வந்து டிஸ்போசபிள் மாஸ்க் யூஸ் பண்ணல. பிராக்டிக்கலா சொல்லணும்னா எத்தனை பேர் வந்து டிஸ்போசபிள் மாஸ்க் யூஸ் பண்றவங்க? நம்ம எத்தனை பேர் யூஸ் பண்றவங்க? மாஸ்க் எந்த மாஸ்க் யூஸ் பண்றோம் நம்ம? நம்ம 10 ரூபாய் மாஸ்க், 20 ரூபாய் மாஸ்க் தான் நான் யூஸ் பண்றேன். அதுதான் அந்த துணி மாஸ்க் தானே யூஸ் பண்றோம், தவச்சு போடுறோம். ஆமா மேம். இதுதான் வந்து எல்லாருமே சார் இன்னைக்கு வந்து ஏன்னா நம்ம இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ல வந்து எப்படி வந்து நம்ம ட்ரெஸ்ல என்னென்னலாம் முக்கியமோ அது மாதிரி மாஸ்க்கும் நம்ம ட்ரெஸ் கூட சேர்ந்துருச்சுங்க. சோ அதனால நம்ம இப்ப பாத்தீங்கன்னா இப்ப மாஸ்க் புது துணி வாங்கும் போது அதுக்கு மேட்சிங்கா மாஸ்க் கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இன்னைக்கு வந்து மாஸ்க் வந்து நம்ம துணி மாஸ்க் தான் யூஸ் பண்றோம். சோ மாஸ்க் நம்ம எவ்வளவு நேரம் ஒரு வாட்டி மாத்தணும்? நீங்க எவ்வளவு மாத்திட்டு இருக்கீங்க? ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, மேடம். 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மாத்திட்டு இருக்கீங்க. சரி. ஆமா மேடம். சரி, நம்ம இப்போ ஒரு சின்ன புரிதல் வச்சுக்கலாம். ஓகேங்களா? போன வருஷம் கொரோனாக்கும் இந்த வருஷம் கோவிடுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் உங்க வியாபாரத்துல என்ன பாத்தீங்க? போன வருஷம் நம்ம ஒரு 3 மாசம் லாக்டவுனா இருந்துச்சு, கம்ப்ளீட்டா நமக்கு வியாபாரம் கிடையாது, கடைகள் திறக்கவே மினிமம் 2 மாசம் ஆச்சு. ஒத்துக்குவீங்களா என் கூட? ஆமாங்களா? ஆமா மேடம். நம்ம வந்து ஒரு 15 நாள் தான் கம்ப்ளீட்டா வீட்டுல இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தளர்வுகள் இருந்துச்சு, 5, 2 மணி வரைக்கும், அப்புறம் 5 மணி வரைக்கும் அது பார்சல் மட்டும் கட்டி கொடுக்கலாம். சோ நிறைய தளர்வுகள் இருந்தது, நமக்கு வந்து நம்ம வருமானம் வந்து முழுசா பாதிக்கப்படல. ஆனால் ஓகேங்களா, இதனால வந்து நம்ம வந்து எவ்வளவு பெரிய ரிஸ்க்ல இருக்கோன்றது உங்களுக்கு புரியுதா? புரியுதுங்களா? புரியுது. இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்ல, ஒரு ஒரு என்ன சொல்றீங்க, ஒரு ஏர்போர்ட்ல கடை வைக்கல, எங்கேயும் கடை வைக்கல, நம்ம ஒரு சாதாரண ஒரு ஊர்லதான் கடை வச்சிருக்கோம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம கிட்ட வர கஸ்டமர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சில கஸ்டமர் நமக்கு தெரிஞ்ச கஸ்டமரா இருப்பாங்க, ஒரு சில கஸ்டமர் அந்த வழியா போற வண்டிங்க அந்த மாதிரி கஸ்டமரா இருக்கும். இதுல யாருக்கிட்ட அந்த நோய் தொற்று இருக்கும், அந்த நோய் தொற்று நமக்கு வருமா வராதா, இதையெல்லாம் தாண்டி இந்த நோய் தொற்று நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்காம, இதெல்லாம் நம்ம பெரிய ரிஸ்க். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம வந்து ஆனாலும் நம்ம அந்த ரிஸ்க் எடுத்து நம்ம ஏன் இன்னைக்கு இந்த வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து நம்மளுடைய வாழ்வாதாரம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம போன வருஷம் மாதிரி 3 மாசம் வீட்டுல இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 6 மாசம் வேலை பார்த்தோம் நம்ம திருப்பி பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு. ஆனா இந்த வருஷம் அப்படி கிடையாது. ஓகேங்களா? பட் ஆனா இந்த நோயை நம்ம வீட்டுக்கு கொண்டு போகாம இருக்கணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா நம்மளோட மாஸ்க் தான். மாஸ்க், நம்மளுடைய கை சுத்தம். ஓகேங்களா? நம்ம வந்து துணிமணி வந்து இயற்கையாவே நமக்கு எல்லாம் ஒரு பழக்கம் இருக்கு. நம்ம வீட்டுக்கு போனோம்னா என்ன பண்ணுவோம்? குளிச்சுட்டு துணிமணிய தவிக்கி போடுறோம். ஓகேங்களா? ஆனா மாஸ்கையும் நம்ம அதுக்குரிய சேர்த்து தயவு செஞ்சு போடாதீங்க. ஓகே, என்ன பண்ணுங்க அட்லீஸ்ட், ஓகே, இதுல வந்து லேடிஸ் நிறைய பேர் இருக்கீங்க, நம்ம லேடிஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், கையோடைய தவிச்சு போட்டு வந்துருவோம். ஆனா ஜென்ஸ் என்ன பண்ணுவோம், அந்த துணிமணிய வந்து நம்ம வீட்டுல இருக்கா யாராவது பொண்ணோ அம்மாவோ யாரோ ஒருத்தவங்க நமக்கு துவைச்சு போடுவாங்க. அதனால என்ன பண்ணுங்க,
அட்லீஸ்ட் அது ஒண்ணு மட்டுமாவது பண்ண ஆரம்பிங்க. நீங்க துணிங்களை கழட்டி குளிக்க போகும்போது துணிங்க எல்லாத்தையும் சோப் தண்ணியில மட்டும் ஊற வச்சிருங்க. ஒருவேளை உங்க மேல அந்த கிருமிகள் இருந்தால் அதை நம்ம வீட்டுல இருக்கவங்க யாரையும் பாதிக்காது. பண்ண முடியுங்களா நம்மளால? நன்றி மேடம், கண்டிப்பா பண்ண ஆரம்பிங்க சார். ஏன்னா நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியாதுங்க, நம்ம வந்து யாருக்கிட்ட இருந்து இந்த கிருமி நமக்கு வருதுன்னே தெரியாது. அதனால தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா வீட்டுல வந்து துணிங்க துவைக்கும் போது சோப் மட்டும் லைட்டா அதுல போட்டு விட்டுருங்க. ஒருவேளை கிருமிகள் இருந்தாலும் அது வந்து உயிரோட இருக்காது, அது வந்து நம்மளுடைய வீட்டுல இருக்கவங்க யாரையும் பாதிக்காது. சோ இந்த வீடியோ முக்கியமான காரணம் என்னன்னா கோவிட் டைம்ல நம்ம கடைபிடிக்க வேண்டிய அடிப்படை தேவை. ராஜலட்சுமி கொஞ்சம் தயவு செஞ்சு மியூட்ல போட முடியுங்களா மேம்? தேங்க்ஸ். திருப்பி யார? ஓகே, சோ நானே மியூட் பண்ணிட்டேன் எல்லாரையும். சோ இதுதான் ஒரு முக்கியமான தேவை, ஓகேங்களா, கோவிட் டைம்ல. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உணவு பாதுகாப்பு. சோ உணவு பாதுகாப்புனா உங்களுடைய உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சது என்ன சார் உணவு பாதுகாப்புனா? என்ன? தரமான உணவு. தரமான உணவு, வெரி குட். ஓகே, வேற ஏதாவது? எல்லாரும் கொஞ்சம் பேசலாமே, இல்லன்னா போர் அடிக்குங்க. நம்ம தயாரிக்கப்பட்ட உணவுகளை வந்து பாதுகாக்கும் முறை அப்படின்னு கூட வைக்கலாம். வெரி குட் சார், தயாரிக்கும் உணவை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பா வைக்கிறோம் பரிமாறும். வெரி குட், வெரி குட். ஓகே, அடுத்தது வேற ஏதாவது தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க சார். ஓகே, இது பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்ன ரெண்டுமே வெரி குட் ஆன்சர். ஆனா இதெல்லாம் வந்து உணவு பாதுகாப்பை கடைபிடிக்கிறதுக்கு உதவக்கூடிய பிராக்டிசஸ். ஓகேங்களா, உணவு பாதுகாப்புன்னா ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க எந்த உணவை கஸ்டமருக்கு கொடுக்குறீங்களோ அந்த உணவை சாப்பிட்ட கஸ்டமருக்கு எந்த வித உடல் உபாதைகள் வரக்கூடாது, அதுதான் உணவு பாதுகாப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு டிஃபன் கடை ஹோட்டல் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹோட்டல்ல இன்னைக்கு கடையில வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு என்ன சொல்றாரு, சாம்பார் சாதம் சாப்பிடறான். ஏன்னா புளி சாதம் தக்காளி சாதம்லாம் ரிஸ்க் இருக்காது. இப்போ சாம்பார் சாதம் சாப்பிட்றான் இல்ல வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்றான். அந்த சாப்பிட்றவங்க வந்து உணவு கெடாம, நீங்க சொன்னீங்க தெரியுமா, தரமா இருக்கும். அந்த உணவு கெட்டு போடாம நல்ல உணவா இருந்து அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு எந்த வித வயிறு வலியோ வாந்தியோ பேதியோ எது இல்லாம நம்ம உணவை சாப்பிட்டு அவங்களுக்கு எந்த ஆரோக்கிய கேடும் வரக்கூடாது, அதுதான் உணவு பாதுகாப்பு. அதுக்கு தேவையானவைகள் அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும்னா மூணா பிரிக்கிறாங்க. முதல்ல வந்து நம்மளுடைய சுற்றுப்புறம், குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ்னா நம்ம கடையை சார்ந்த சுற்றுப்புறம், ஓகேங்களா, அதுதான் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ். அடுத்தது நம்மளுடைய சுத்தம், நம்மளுடைய சுத்தம். ஓகே, இது வந்து சுத்தம், சுத்தம் தன் சுத்தம், இடம் சுத்தம், பொருள் சுத்தம், அது ரெண்டாவது. மூணாவது வந்து அபாயங்கள், என்னன்னாலாம் நம்ம ஹோட்டல்ல நம்ம தயாரிக்கக்கூடிய உணவுகள் என்னன்னாலாம் அபாயங்கள் இருக்கும், அந்த அபாயங்கள்ல வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்த போறோம். நீங்க சொன்னீங்க தெரியுமா, ஆபத்தை நம்ம எப்படி கட்டுப்படுத்த போறோம். ஓகே, இதுதான் வந்து இந்த மூணு தான் வந்து இதான் வந்து உணவு பாதுகாப்ப கடைபிடிக்கிறதுக்கு நமக்கு உதவக்கூடிய விஷயம். ஓகே, சோ நம்ம இத பத்தி நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நம்ம இந்த அபாயம்னு சொல்றோம் இல்லைங்க, அது வந்து கவர்மெண்ட் வந்து உணவு பாதுகாப்பு துறை நாலா பிரிச்சிருக்கு. அதாவது பிசிக்கல்ன்றது ஃபாரின் ஆப்ஜெக்ட், வெளியில இருந்து உணவில்லாத பொருட்கள் உணவுல வந்து போனால் அது வந்து பிசிக்கல். ரசாயனம் உணவுல கலந்தால் அது ஒரு அபாயம். இல்ல பயாலஜிக்கல்னா இந்த பாக்டீரியா வளரக்கூடிய உணவை நம்ம கொடுத்தோம், அதாவது கெட்டு போன உணவை நம்ம பரிமாறினால் அது ஒரு அபாயம். நாலாவது வந்து பாத்தீங்கன்னா அலர்ஜி உண்டு பண்ணக்கூடிய உணவு வகைகளை நம்ம பரிமாறினால் அது ஒரு அபாயம். இன்னைக்கு நீங்க ஒரு போன
ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு எஃப்எஸ்எஸ்ஐல. என்ன ஆர்டர் அப்படின்னா, நீங்க வந்து மெனு கார்டு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோ ஹோட்டல்ல, அந்த அந்த மெனு கீழே ஒரு சின்னதா அதை பத்தி ஒரு விரிவாக்கம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் போ அப்படின்னு சொல்லி போடுறீங்கன்னா, வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு சின்ன இதை விரிவாக்கம், ரைஸ் அலாங் வித் வெஜிடபிள் சார்ட்டட் அண்ட் ஆடட் வித் சோயா சாஸ், அந்த மாதிரி. ஏன்னா சோயா சாஸ் பார்த்தீங்கன்னா, சோயா ஒரு அலர்ஜி அலர்ஜன். ஸோ இது வந்து தான் வந்து ஒரு முக்கியமான அபாயம். இது உங்களுக்கு புரியுதுங்களா சார்? இது ஒன்றும் கஷ்டம் இல்லைல்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல? புரியுது. ஓகே, எக்ஸாம்ல எத்தனை அபாயங்கள் இருக்குன்னா, 4 அபாயங்கள். என்னன்னு கேட்டா, பிசிக்கல் கெமிக்கல் பயாலஜிக்கல் அலர்ஜிஸ், அதை நீங்க தமிழ்ல கூட எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இது 4 தான் வந்து உணவை பாதுகாப்பு மாற்ற ஒரு க்வெஸ்சன் ஆக்கக்கூடிய ஒரு அபாயகரமான வகைகள். ஸோ நம்ம பிசிக்கல் ஹசார்ட் என்னன்னா பார்த்தீங்கன்னா, எனி ஃபாரின் ஆப்ஜெக்ட், அதாவது உணவு இல்லாம வெளியிலேருந்து வரக்கூடிய எதுவுமே வந்து ஒரு பிசிக்கல் ஹசார்ட் அப்படிங்குவாங்க. பார்த்தீங்கன்னா, கண்ணாடி துண்டுகள், நம்மளுடைய தட்டு, இல்லை நம்மளுடைய டம்ளர், நம்மளுடைய ஸ்பூனு, இந்த இதுக்கு வந்து ஒரு முக்கியமான நிறைய கேஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னா, நம்ம வடை போடுறோம் ஜாலரை தெரியுமா, கம்பி ஜாலரி, அந்த அதுதான் மெயின். அதில் பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு கம்பி விட்டுருக்கோம், நம்ம அந்த கம்பி விட்டுருக்கிறத கவனிக்க மாட்டோம், அப்படியே போடுவோம். அந்த சின்ன கம்பி வந்து வடையில போய் உள்ளே போய் மாட்டிக்கும். யாராவது இதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா, யாராவது பார்த்துருக்கீங்களா, கவனிச்சிருக்கீங்களா இது வரைக்கும் இதை? இல்ல மேடம், பார்த்தது. அப்ப என்ன பண்ணணுங்க? நம்ம ஜாலரி எங்கெல்லாம் யூஸ் பண்றோம், இல்ல எண்ணெய் வடிகட்டியோ அதெல்லாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம், ஒண்ணு நம்ம ஏதாவது பொரிச்சா யூஸ் பண்றோம், கரெக்ட்டுங்களா? ஆமா. இல்ல அப்படின்னா அரிசி வடிகட்ட யூஸ் பண்ணுவோம், கரெக்ட்டுங்களா? சாதத்தை வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், கரெக்ட்டுங்களா? ஆமாங்களா இல்லைங்களா? வெளியில வந்திருக்கா அப்பப்பனா, இதுக்கு அர்த்தம் வந்து டெய்லி செக் பண்ணுங்கன்னு யாரும் சொல்லுங்க. அட்லீஸ்ட் வந்து நமக்கு நம்ம வியாபாரம் எப்படி இருக்கும் சொல்லுங்க, டெய்லி ஒரே மாதிரி இருக்காது, இன்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் டல்லா தான் போகும். அந்த டல்லா இருக்க அன்னைக்கு நம்ம இந்த வேலைனா வச்சுக்கணும், டல்லா இருக்க அன்னைக்கு ஓகே இதெல்லாம் எடு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டு செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை அதை மாத்தணும், இல்ல அந்த கம்பி பிரிஞ்சிருக்க கம்பியை கட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அதை பண்ணுங்க. அது உணவுக்குள்ள போச்சுன்னா கஸ்டமருக்கு என்ன ஆகும்? கஸ்டமருக்கு உடல் உபாதைகள் பண்ண குத்திரும் சார் தொண்டையில. நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து எதுல போச்சு அப்படின்னா, ஒரு கீரை வடையில நான் உணவு, அதாவது கேன்டீன்ல கேட்ரிங்ல அந்த மாதிரி இடத்துலயும் நான் வேலை பார்த்துட்டு தான் இந்த பயிற்சியாளரா வந்திருக்கேன் நான். ஸோ எல்லா இடத்துலயும் நான் உணவு பாதுகாப்பு படிச்சதுனால அது அதுலதான் நான் வேலை பார்த்துருக்கேன். ஸோ அப்படி பண்ணும்போது வடையில ஒரு கஸ்டமருக்கு கிடைச்சதுங்க, அவர் என்ன பண்ணாரு, கடைச்சி குத்திருச்சு வாய், அந்த ஓரத்துல நாக்கு கிட்ட குத்தி லைட்டா ரத்தம் வந்து அவர் அந்த கம்பி எடுத்துட்டு கொண்டு வந்து சர்விங் ஆள் அவர்கிட்ட கொடுத்தாரு. இந்த மாதிரி கம்பி இருந்துச்சு வடக்குள்ள அப்படின்னு சொல்லி. இதே வந்து இப்ப இருக்கிற நிலைமையில யாராவது வந்து இத வந்து ஒரு கம்ப்ளைண்டா போட்டாங்கன்னா, கம்ப்ளைண்ட் போடுறதுக்கு இப்போ உங்களுக்கு தெரியுமா, உணவு பாதுகாப்பு துறைக்கு ஒரு ஆப்பே இருக்கு, ஃபுட் சேஃப்டி கனெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு. இன்னைக்கு வந்து உங்க கடைக்கு வந்து சாப்பிடுற கஸ்டமர் வந்து ஏதோ ஒரு குறை இருந்தது, அதாவது உடல் உபாதைகள் ஆக்கக்கூடிய ஏதாவது ஒரு குறைய வந்து போட்டோ பிடிச்சோ இல்ல எவிடன்ஸோடய அந்த ஆப்ல போட்டாங்கன்னா, உங்க கடைக்கு வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆளுங்க வருவாங்க உணவு பாதுகாப்பு துறை. முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாதுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், கஸ்டமர் வந்து முடி கிடைச்சிருக்கு, என்ன இது புழு இருக்கு, என்ன இல்ல கொசு விழுந்திருக்குன்னா என்ன பண்ணுவோம், யதார்த்தமா பதில் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுவோம், தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, தெரியாம நடந்துருச்சு கொடுங்க சார் வேற மாத்தி குடுக்கறோம் சொல்லி மாத்தி கொடுப்போம், கரெக்ட்டுங்களா? ஆமா சார். இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த கஸ்டமர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி எல்லாம் நம்ம ஏன் வந்து நம்ம கஸ்டமர் எல்லாம் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணல தெரியுங்களா, பிரச்சனை பண்றதுக்கு டைம் இல்லை.
ஓகேங்கண்ணா. எங்கேயோ அவசர அவசரமா போவோம், பசிக்கும், ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. ஓகேங்கண்ணா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல சாப்பிடுறது என்னது, ஒரு டைம் பாஸ், அதாவது ஒரு ஒரு டைம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு வந்து அது வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். அப்படி இருக்கும்போது உணவை ரசிச்சு ருசிச்சு பண்ணி ஒருவேளை அது எதிர்பார்ப்புக்கு ஏற்றாப்புல இல்லைன்னா அத மேல அடுத்த லெவலுக்கு கொண்டு போகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில கஸ்டமர் நல்ல கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நம்மளை கூப்பிட்டு சொல்லுவாங்க, நம்ம அதை திருத்திக்க போறோம், நல்ல கஸ்டமர். ஓகேங்களா. ஒரு சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஒரு சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா சார், ஃபர்ஸ்ட் போட்டோ குடிப்பாங்க, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் என்ன போடுவாங்க, நான் இந்த வழியா போனேன், இந்த கடையில சாப்பிட்டேன், சாப்பிடும் போது எனக்கு இது கிடைச்சிச்சு, ஓகே எனக்கு வந்து அதுல வந்து கொஞ்சம் அவங்க எல்லாரும் மனுஷங்க தானே, எல்லாம் கொஞ்சம் சேர்த்துப்பாங்க, மசாலா எல்லாம் சேர்த்துப்பாங்க, எனக்கு கொஞ்சம் அடிபட்டுச்சு, ரத்தம் வந்துச்சு, இனிமேல் நீ இந்த இடத்துக்கு போனா இந்த கடையில சாப்பிடாத அப்படின்னு உங்க போட்டோ உட்பட கடை போட்டோ உட்பட போட்டுருவாங்க. ஒரு கஸ்டமர் அந்த விதம். இன்னொரு கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு இந்த மாதிரி ஆப் இருக்குது தெரிஞ்ச கஸ்டமர் என்னென்ன பண்ணுவாங்க, இந்த ஆப்ல அந்த போட்டோவை அப்லோடு பண்ணி கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணிடுவாங்க, அப்பவும் நமக்கு பிரச்சனை தான். ஸோ ஏன் வந்து இதை வந்து நான் சொல்ல வரேன் அப்படின்னா, கஸ்டமர் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாரம்பரியத்தையே யோசிச்சு பாருங்கண்ணா, நம்ம வீட்டுக்கு நம்ம விருந்தாளிங்க வந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், விருந்தோம்பல் அப்படின்றது நம்ம கூட பிறந்த ஒண்ணு, கரெக்டுங்களா? ஆமாங்களா? ஆமா மேடம். ஓகே, விருந்தோம்பல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா நம்ம விருந்தோம்பல் எதுல காட்டுவோம், உணவுலதான் காட்டுவோம். 80% விருந்தோம்பல் வந்து உணவு தான், 20% தான் மற்றது, அவங்கள வர வைக்கிறது, உட்கார வைக்கிறது, அதெல்லாம் வந்து 20% தான், 20% தான். 80% வந்து அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும், அவங்க என்னென்னலாம் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சது எப்படி செஞ்சு தரோம், அவங்க நம்ம சாப்பாடை சாப்பிட்டு எவ்வளவு திருப்தியா போறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து மெயின். இது வந்து நம்ம பாரம்பரியமா கடைப்பிடிச்சிட்டு இருக்க ஒண்ணுதான், புதுசா ஒண்ணும் கிடையாது. ஸோ நம்ம வந்து இந்த சிப் பீசஸ் ஆஃப் கட்லரி பண்ண செக் பண்ண வேண்டியது யாரோட கடமைனா நம்மளோட கடமை. எப்பன்னா உங்களுக்கு டைம் கிடைக்குதோ தயவு செஞ்சு செக் பண்ணுங்க. அடுத்தது மெட்டல் ஷேவிங்ஸ் ஃப்ரம் கேன்ஸ் அண்ட் ஃபாயில்ஸ்ன்றது என்னன்னா அப்படின்னா, இந்த நெய் கேனு இல்லை அப்படின்னா எண்ணெய் டின்னு, ஓகேங்களா, இல்ல நம்ம அந்த மில்க் மேடு அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, பாயசத்துக்கோ, ஃப்ரூட் ஜூஸ், இது ஸ்வீட் பண்றதுக்கோ, அந்த மாதிரி இருக்கும்போது அது திறக்கும்போது அதுல அந்த ஒரு சின்னதா ரிங் மாதிரி இருக்கும், இல்ல அது திறக்கும்போது ஒரு சின்ன மெட்டல் பீஸ் உள்ள போயிடும். இதுமே நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன் கம்ப்ளைண்ட். என்னன்னா ஒரு ஒரு கம்பெனிக்கு போற சாப்பாட்டுல பாத்தீங்கன்னா எண்ணெய் டின்னோட அந்த மூடியே வந்து போச்சு ரசத்துல, அப்புறம் அந்த ரசத்துல வந்து அது எடுத்து கம்ப்ளைண்ட் ஹேண்டில் பண்ணும். அடுத்தது ஸ்டேபிளர் பின். இது நம்ம கடையில ரொம்ப ரொம்ப காமனிங்க. எங்கெல்லாம் நம்ம ஸ்டேபிளர் பின் வச்சிருக்கோம் சொல்லுங்க. எங்கெல்லாம் நம்ம ஸ்டேபிளர் பின் வச்சிருக்கோம், சொல்ல முடியுங்களா? பாக்கெட்ல அடிச்சிருக்கோம். ஸ்டோர்ல இருக்குமா, நம்ம ஹோட்டலோட ஸ்டோர்ல இருக்குமா? அப்புறம் ஃபில் பண்ற இடத்துல இருக்குமா? பார்சல் கட்டுற இடத்துல யாராவது ஸ்டேபிளர் பின் வச்சிருக்கீங்க? கத்தியோ அருவாமனையோட சின்ன துண்டுகள், அடுத்தது மீடியம் சைஸ் ஹோட்டல்ல பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, இந்த கிளிங் ராப் யூஸ் பண்ணுவாங்க கத்தி எடுத்து போறதுக்கு. இது கிளாஸோ இல்ல பேப்பரோ இல்ல ஸ்பூனோட
திருப்பி யாரோ அன்மியூட் ஆல் ஓகே பால் ஓகே சோ அடுத்து பாத்தீங்க அப்படினா நான் எடிபிள் கார்னிஷஸ் நான் எடிபிள் கார்னிஷஸ் அப்படினா இந்த கருவேப்பிலை குச்சி கொத்தமல்லி இல்ல புதினாவோட வேறு கீரையோட அந்த கீரையில கிடைக்கிற புல்லு இதெல்லாம் நம்ம சாப்பிட முடியுங்களா முடியாது உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கீரையில விஷம் இருந்த ஒரு புல்லு சாப்பிட்டு ஒருத்தங்க இறந்தாங்க அது தெரியும் தெரியுமா உங்களுக்குலாம் இல்ல மேடம் தெரியாது ஓகே நம்ம கீரை கட்டெல்லாம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுல பாத்தீங்க அப்படின்னா கீரை ஒரு 80%னா 20% அதுல என்ன இருக்கும் நீங்க கொத்தமல்லி கட்டு எடுத்துக்கோங்க கொத்தமல்லி கட்டை பிரிச்சீங்கன்னா அது உங்களுக்கு எவ்வளோ அந்த மற்ற இலை கற்கும் ஏதாவது ஒரு என்ன சொல்லுவீங்க புல்லு நிறைய கிடைக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு கீரைக்கட்டுல வந்து விஷம் இருக்கக்கூடிய ஒரு செடியை வந்து சேர்த்து சமைச்சு அதை சாப்பிட்டவங்க வந்து இறந்தே போனாங்க இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஓகேங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா கீரை கட்டு கட்டுறவங்களை வந்து கீழே இல்ல கீரை விற்கிறவங்க மேல குறை சொல்லி அர்த்தமே இல்லைங்க சார் ஏன்னா நம்ம கீரை பறிக்கிறது அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு இடம் கீரை பறிக்கும்போது வெறும் கீரையை மட்டும் பறிக்க முடியுமா அப்படின்னா ட்ரை பண்றோம் இல்லைன்னு இல்ல பட் அதை வந்து 10% வேற பொருள் சேர்ந்துடும் இது மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணோம்னா தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா கிளீன் பண்ணி யூஸ் பண்ணும் ஓகே அடுத்தது இது நூலு நாறு அதுமே ஒரு காமன் பிசிக்கு வெளியில இருந்து வரக்கூடிய பொருட்கள் எங்கிருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கீரை கட்டுல இருக்கிற கயிறு இல்ல நம்ம ஆனியனோ உருளைக்கிழங்கோ வெங்காயமோ அந்த மூட்டையில வாங்கிட்டு வருவோம்ல அந்த மூட்டையோட சின்ன பீஸ் நம்ம அதை எப்படி கட் பண்ணுவோம் இப்ப வெங்காய மூட்டை வந்துச்சுன்னா எப்படி கட் பண்ணுவோம் அந்த கயிறை கயிறை கட் பண்ணி அந்த கயிறை தனியா எடுத்து அதை ஒரு குப்பை டஸ்ட்பின்ல போடுற பழக்கங்கள் இருக்குங்களா அந்த அளவுக்கு நமக்கு எல்லாம் டைம் இருக்குங்களா இருக்குங்களா இல்லைங்களா இருக்கு மேம் இருக்குங்களா இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம் ஒருவேளை இல்ல அப்படின்னா தயவு செஞ்சு அந்த கயிறை கட் பண்ணும் போது அந்த கயிறுல இருக்க அத்தனை கீழே விழுகிற அத்தனையும் எடுத்து ஒரு டஸ்ட்பின்ல போட பழகிக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேண்டேட் பேண்டேட் வந்து அதுவும் ரொம்ப காமன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் வந்து என்ன சொல்லுவீங்க ரொம்ப சொபஸ்டிகேட்டடாலாம் வேலை பார்க்கல ஒரு பெரிய இதுல எல்லாம் நம்ம எல்லாம் வந்து கத்தி கொடியும் எல்லாமே நம்ம வேலை பார்க்கறது எல்லாமே ரிஸ்கா இருக்கிறது தான் அடிப்படை தான் செய்யும் இப்ப எண்ணெய் தெளிக்க தான் செய்யும் லைட்டா காய் கை இது லைட்டா கட் ஆகதான் செய்யும் இதெல்லாம் நம்ம 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 வேலையில இருக்கிற பேசிக்ஸ் இதெல்லாம் அப்படி பண்ணும்போது பேண்டேட் போடுவோம் அந்த பேண்டேட் போட்டு கிளவுஸ் போடாம என்ன பண்ணுவோம் வேலை பார்ப்போம் பேண்டேடு தண்ணியில நனைய நனைய லூஸ் ஆகி அது நம்ம சாப்பாட்டுல போயிடும் ஓகேங்களா சோ அந்த மாதிரி கம் பேண்டேட் போட்டு நம்ம வேலை பார்க்கணும்னா தயவு செஞ்சு அதுக்கு மேல கிளவுஸ் போடுங்க ஏன்னா பேண்டேட் வந்து சாப்பாட்டுல போனா அந்த பேண்டேடுக்குள்ள இருக்கிற அழுக்கு பேண்டேடுக்குள்ள இருக்கிற ரத்தம் எல்லாமே சேர்ந்து கஸ்டமர் கிட்ட போகும் முடி முடி ஒரு பெரிய காமன் கம்ப்ளைண்ட் எத்தனை பேரு இத இந்த வியாபாரம் பண்றவங்க கம்ப்ளைண்ட் கிடைச்சிருக்கு உங்களுக்கு முடி கிடைச்சிருக்கு ஓகே என்ன செய்வீங்க மேம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சேஃபா வந்து இந்த லேடிஸ் எல்லாம் வந்து அந்த கேப் போட சொல்லுவாங்க கேப் போடுறீங்க சோ எத்தனை பேரு இப்போ எல்லா எத்தனை படைங்க வந்து எல்லாரும் கேப் போட்டு நம்ம உணவை தயாரிக்கிறோம் மேக்ஸிமம் போடுவாங்க போட்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க போடாதவங்க தயவு செஞ்சு பழகிக்கும் ஓகே இதுல வந்து ரெண்டு விஷயம் நான் வந்து பெரிய ஹோட்டல்லயுமே பாத்திருக்கேன் ஓகேங்களா என்னன்னா சின்ன சின்ன கிச்சன்ல இருக்கவங்க எல்லாம் கேப் போடுவாங்க இல்ல ஸ்டோர்ல இருக்கவங்க கேப் போடுவாங்க ஆனா இந்த சர்வீஸ் பண்றவங்க கேப் போட மாட்டாங்க ஏன்னா கஸ்டமர் பாக்குறதுக்கு நல்லா இருக்காதுன்னு ஒரு பதில் வருவாங்க ஓகேங்களா அது என்னது அங்கிருந்து பாதி வரைக்கும் கண்ட்ரோல கொண்டு வந்துட்டு முக்கியமான இடத்துல நம்ம ஏன் அந்த கண்ட்ரோல் எடுக்கணும் கஸ்டமருக்கு
எது எது முக்கியம்? உணவு, பாதுகாப்பான உணவு தான் முக்கியமே ஒழிய நம்ம அழகா இருக்கோம் நம்ம அழகா இல்லைன்றதுதான் கஸ்டமருக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம். ஓகே, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில கஸ்டமர் வந்து கேப் போட்டு கிளவுஸ் போட்டு பரிமாறினா கஸ்டமர் சந்தோஷம்தான் படுவாங்க ஒழிய அது நமக்கு பெனிஃபிட்டே ஒழிய எந்த கஸ்டமரும் வந்து நம்மள வந்து கேப் அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டான். ஸோ கேப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏன் இந்த வந்து நடைமுறையில இருக்கிறத சொல்றேன்னா, நான் ஆர்டர் பண்ணும்போது நான் பாக்குற விஷயங்கள் எனக்கு கிடைக்கிற பதில்கள் தான் நான் செலுத்துறீங்க சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பெரிய ஹோட்டல்லாம் சொல்லுவாங்க மேம், பரிமாறவங்க கேப் போட்டா நல்லா இருக்காது, பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. ஓகே, இங்க நம்ம வந்து உணவை தயாரிச்சு பரிமாறோம், இல்ல வந்து முக்கியம் உணவு தானே ஒழிய நம்ம கிடையாது. அதனால கேப் போட்டு வேலை பாரு. அடுத்தது நகங்கள். எத்தனை பேரு, நான் வந்து ஜென்யூனா சொல்லுங்க சார், எத்தனை கடை ஓனர்ஸ் வந்து நாங்க வந்து எங்க எங்க கீழே வேலை செய்யறவங்க கையெல்லாம் நாங்க அடி பண்ணுவோம் சொல்றோம். எத்தனை பேர் இனிமே செக் பண்றேன் இனிமே செக் பண்ணுங்க. ஓகே மேம், நம்ம ஒரு கஸ்டமரா இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் நான் ஒரு ஹோட்டலுக்கு போறேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹோட்டல்ல முதல்ல நான் ரொம்ப பெரிய ஹோட்டல்ல அந்த மாதிரி எல்லாம் நான் பாக்குற ஆள்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஹோட்டலா இருந்தாலும் ஓகே, போய் உட்காரும்போது அவங்க கொண்டாந்து வைக்கிற தண்ணி டம்ளர். ஓகே, அடுத்து கொண்டாந்து வைக்கும்போது கொண்டாடுற பர்சனோட ஆளோட கை விரல், இது ரெண்டு தான் மெயின். இது ரெண்டு பார்த்த உடனே நல்லா இருந்தா நான் சாப்பிடுவேன், ஒருவேளை அது ரெண்டுமே இல்லைன்னா நான் ஏஞ்சி வெளியில வேற ஹோட்டலுக்கு போவேன். இது வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படை. ஓகேங்களா, ஏன் நகம் வந்து பெருசா இருக்க கூடாது அப்படின்னா, நம்ம செய்யற அத்தனை வேலைங்கள இருக்கிற அழுக்குமே நகத்துலதான் படியும். அப்படி இருக்கும்போது நகம் அழுக்கு இருந்துச்சுன்னா அது உணவுக்கு தான் போகும். இது வந்து ரொம்ப பேர், அதுவும் எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா, நான் நிறைய சர்வர்ஸ் பாத்திருக்கேன் ஹோட்டல்ல என்ன பண்ணுவாங்க, கை வந்து அந்த சுண்டு விரல் வந்து நீட்டமா நகம் வச்சிருப்பாங்க, கேட்டா அது ஸ்டைல் அப்படிவாங்க, நெயில் பாலிஷ் போட்டிருப்பாங்க. இது வந்து ரொம்ப காமன் நான் பாத்திருக்கேன். இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கிச்சன்ல யார் யார் நகம் வச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காய்கறி நறுக்கிறவங்க, ஏன்னா கையிலயே அவங்க வந்து கிச்சன்லாமா நிறைய இந்த கில்லு இருந்தா நகம் இருந்தா இல்லைன்னா நகம் இல்லைன்னா வலிக்குமா. ஓகே, இந்த மாதிரி எல்லாம் நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. ஆனா சட்டப்படி உணவு பாதுகாப்பு துறைப்படி நகங்கள் இருக்க கூடாது. அடுத்தது போன் அப்படின்றது முள்ளு. நம்ம மீன் குழம்பு வைக்கிறோம், மீன் குழம்பு வைக்கிறோம், மீன் முள்ளு நம்ம சாப்பிட்டு ஏதாவது ஆகும், மீன் முள்ளு ஒரு அபாயம். மீன் முள்ள ஒரு அபாயம்ங்களா? நிறைய பேர் ரொம்ப சைலண்டா இருக்கீங்க சார், எல்லாரும் பேசலாமே. அடுத்தது ஜுவல்லரி பீசஸ், கண்ணாடி வளையல், அப்புறம் வேற என்னென்னலாம் ஜுவல்லரின்னு சொல்லுவீங்க, ஆபரணங்கள் என்னென்னலாம் நம்ம போடுறோம், பூ மோதிரம் சில பேர் போடுறாங்க, அதை நம்ம சரி. சாமி கயிறு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம வாட்ச் எத்தனை பேர் இப்ப கூட கழட்டி பின்னாடி பாருங்க எவ்வளவு அழுக்கு இருக்கு. நம்ம செய்யற அத்தனை வேலையோட அழுக்குமே நம்ம வாட்ச் கழுவுவோமா, வாட்ச் சானிடைஸ் பண்ணுவோமா? இல்ல மேம், பண்ண மாட்டோம், பண்ண மாட்டோம். ஒரே ஒண்ணுதாங்க, நம்ம செய்யும்போது உணவை தயாரிக்கும்போது மட்டும் அதை அறிய வேண்டாம்.
உங்களை வாட்சி அணியவே வேணாம், வளையல் அணையவே வேணாம், இது பண்ணவே வேணான்னு இது சொல்லல சொல்லல. தயாரிக்கிற நேரத்தை இப்ப நீங்க கிச்சன்ல குக் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, உணவு தயாரிக்கிறது மட்டும் அவர் வந்து அதை போடாம இருக்கட்டும், அதுக்கப்புறம் நார்மலா போட்டுக்கிட்டோம். சர்வீஸ் பண்றவங்களும் அவ்வளவுதான். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர்வைசர் மேனேஜர் எல்லாமே போட்டுப்பாங்க. ஓகே, எத்தனை பேரு ஒத்துப்பீங்க? நம்ம நம்ம இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு என்ன சொல்லுவீங்க, ஒரு நான் என்ன என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம், நம்ம இண்டஸ்ட்ரி மாதிரி வந்து ரொம்ப வந்து நமக்கு எல்லா லிபர்ட்டியும் எல்லாம் இல்லைங்க. ஓகேங்களா, நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து ஓகே நம்ம 20 பேர் வச்சு வேலை பார்க்கறோம்னு வச்சுக்கோங்க, டெய்லி நம்ம 20 பேர் வேலைக்கு வருவாங்கன்னா கிடையவே கிடையாது. இன்னைக்கு வர இன்னைக்கு ஒரு நாள் 20 பேர் வந்தாங்கன்னா அடுத்த நாள் 10 பேர் வருவாங்க, 12 பேர் வருவாங்க, லீவு நிறைய எடுப்பாங்க, வேலையை விட்டு நிறைய பேர் போயிடுவாங்க. இல்ல 20 பேருக்கு செய்ய வேண்டிய வேலைக்கு கஸ்டமர் பார்த்தா 30 பேருக்கு வர மாதிரி கஸ்டமர் வந்துருவாங்க. அந்த மாதிரி நேரத்துல யாரெல்லாம் வேலை பார்ப்போம், எல்லாரும் வேலை பார்ப்போம், ஓனரா இருக்கட்டும், மேனேஜரா இருக்கட்டும், சூப்பர்வைசரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இறங்கிதான் வேலை பார்ப்போம். நம்ம வந்து கை கட்டி நின்னு நீங்க வேலை பாருங்கன்னு சொல்லி பாக்குற ஆளுங்க கிடையவே கிடையாது. நம்மளும் ஒரு ஒரு வேலை பாக்குற ஆளுங்க தான். அப்படி இருக்கும்போது நம்மளும் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஒருத்தங்களை கேள்வி கேட்கறோம்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு வந்து ஒரு கேள்வி நான் அதை கடைபிடிக்கிறேனா இல்லையான்னு ஆட்டோமேட்டிக்லி உங்க கண்ணு என்ன பாக்கும், கரெக்ட்டுங்களா? இன்னைக்கு நீங்க ஒரு உங்க உங்க கீழே வேலை செய்யறவங்க கிட்ட நீங்க சொல்றீங்க வாட்ச் எல்லாம் கட்டு, சாமி கயிறு கட்டாதீங்க அப்படிங்கும்போது அவர் ஆட்டோமேட்டிக்லி உங்க கையதான் பாப்பாரு. நீங்க கட்டி நம்ம ஒன்னு உதாரணமா இருக்கும். சோ நம்ம ஒருத்தவங்க கிட்ட பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது நம்ம அதை பண்ணக்கூடாது. சாமி கயிறும் அப்படிதான், நிறைய பேர் எங்க சண்டைக்கெல்லாம் வந்திருக்காங்க சார், பெரிய சண்டை எல்லாம் வந்திருக்கு. ஆனா வந்து நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், சாமி கயிறு கையில தான் கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்க, கழுத்துல கட்டிக்கோங்க, இல்ல மேல ஷர்ட் கவர் ஆகுற மாதிரி எங்காவது கட்டிக்கோங்க. கட்டக்கூடாதுன்னு சொல்லல, இடத்த தான் மாத்த சொல்ல. ஓகே, சோ இதெல்லாம் தான் வந்து நீங்க உங்க வியாபாரத்துல கூடிய சில விஷயங்கள். புரிஞ்சுதுங்களா? போர் அடிக்குதா சார்? சார் யாராவது புரியலன்னா மேம் கிட்ட க்வெஸ்சன் ரைஸ் பண்ணலாம் சார். இல்ல புரியுது மேடம், சொல்லுங்க சொல்லுங்க. அடுத்தது ரசாயனம், ரசாயனம் கலந்த உணவு. உங்களுக்கு ரசாயனம் அப்படின்னா என்னன்னா கண்ணுக்கு முன்னாடி வருது. சைனீஸ் ஃபுட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, வெரி குட். ஃபுட் அடிடிவ்ஸ், கலப்படங்கள், ஓகே. கோபி சிப்ஸ், பை பன்னீர் சிப்ஸ், அந்த மாதிரி அந்த கிறிஸ்பி ஐட்டம்ஸ் அதுல தான் கலர் பொடி அதிகமா போடுவாங்க. கலப்படம், ஓகே. வேறங்க? வேற கலர் பொடி மேக்ஸிமம் வேற எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. மத்ததெல்லாம் நம்ம சிட்னா சமையல்ல வந்து மிளகாய் தூள் அது மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க, அதுல கலப்படம் எதுவும் வராது. சைனீஸ் மட்டும் தான் மேக்ஸிமம் வரும், அது அந்த ரெட் கலர், ஆரஞ்சு ரெட் அந்த கலர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, கன்சர்வேட்டிவ் எல்லாமே எனக்கு யூஸ் பண்ண மேடம். கண்டிப்பாங்க சார், நீங்க சொன்னது கரெக்ட், கலர் சேர்க்க கூடாத உணவு. நான் ஏன் வந்து இந்த பேசிக் கேட்டரிங் எடுக்கிறவங்களுக்கு அதை பத்தி நிறைய சொல்ல மாட்டேன்னா, உங்களுக்கும் பெரிய பெரிய வியாபாரம் பண்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, என்ன சொல்லுங்க மேடம்? நீங்க உங்களுக்கும் பெரிய பெரிய ஹோட்டலுக்கும் ஒரு மேஜர் வித்தியாசம் இருக்கு, என்னன்னு சொல்லுங்க. எதுல சொல்றீங்க வித்தியாசம்? நான் சொல்றது நீங்க செய்யும் முறைகள் எல்லாத்துலயும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? நானே சொல்றேன் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு தனியா சமைக்க மாட்டீங்க, கரெக்டா? உங்க ஹோட்டல்ல இருந்தா சாப்பாடு வீட்டுக்கு போகும், கரெக்ட்டுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், உங்க வீட்டுல இருக்கவங்க சாப்பிட்ற அளவுக்கு சுத்தம் சுகாதாரம் எல்லாத்தையும் பார்த்துதான் நீங்க சமைக்குவீங்க. இதே நீங்க பெரிய ஹோட்டல்ல எடுத்து பாருங்கண்ணா, பெரிய ஹோட்டல்ல பேஸ்மெண்ட்ல ஒண்ணு இருக்கும், என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப் கேன்டீன். ஒரு ஃபுட் கஸ்டமருக்கு ஒரு ஃபுட் செய்வாங்க. ஓகே, இதுல வந்து ஸ்டாஃப் ஃபுட்டையே வந்து அங்க செய்யற சமைக்கிற அவர் சாட மாட்டார்,
அவர் வந்து வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்து தந்துருவார். கேட்டா அவருக்கு கேஸ்ட்ரிக் அப்படிங்கிற. இதுதான் வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய பெரிய வித்தியாசம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க அவங்க வந்து இத வந்து ஒரு அடிப்படை வியாபாரமா பண்றோம். ஆனா நீங்க இந்த வியாபாரத்துக்கு எப்படி வந்திருப்பீங்க அப்படின்னா வீட்டுல நீங்க நல்லா செஞ்சிருப்பீங்க. வீட்டுக்கு வரவங்க நாலு பேரு சூப்பரா இருக்கு, நீ ஏன் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்க இதை வியாபாரமா மாத்திருப்பீங்க. இன்ட்ரெஸ்டால இந்த வியாபாரத்துக்கு வந்திருப்பீங்க. அதனால உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய தெரியாதுன்றது என்னோட நம்பிக்கை. மாறாம இருப்பீங்க அப்படின்றதும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சிட்டி இல்லாத இடங்கள்ல எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு அந்த தெரியாது. அதான் சொல்லுங்க சார். வேற ஏதோ பேசிட்டு இருக்காரு. ஓகே, சோ இத வந்து பாத்தீங்கன்னா ரசாயனம் வந்து ரெண்டு வகையா பிரிச்சுக்காங்க. இது வந்து நம்ம சேர்க்கக்கூடியது, இன்னொன்னு தானாவே உணவுல இருக்கக்கூடியது. அது வந்து பாத்தீங்கன்னா தானாவே உணவுல இருக்கக்கூடியது மீன். மீன் வந்து ஒரு வகை கடல் அடி கடல்ல வந்து ஒரு கெமிக்கல் இருக்கும், ஹிஸ்டமைன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கெமிக்கல்ல உட்கொண்டு அந்த மீனை நம்ம சாப்பிட்டா உடம்புக்கு அபாயம் கெடுதல். எப்படின்னா அது வந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம் சார். தர்ணி என்ன திருப்பி ஹோஸ்டுக்கு மாத்துறீங்களா? மேம் ஹோஸ்டுக்கு மாத்திட்டோம் மேம். உங்களை இப்பதான்டா மாத்திருக்கீங்க. ஓகே, ஏன்னா திருப்பி மியூட் ஆல் என்னால பண்ண முடியல. ஓகே தேங்க்ஸ். சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிஸ்டமைன் அப்படின்ற ஒரு ரசாயனம் மீன்லதான் இருக்கும். இதுக்கும் நம்ம கோவிடுக்கும் ரொம்ப ஒற்றுமைகள் என்ன அப்படின்னா இந்த இந்த ரசாயனம் இருக்கிற மீனை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா மூச்சு திணறல் ஆரம்பிக்கும். மூச்சு திணறி ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ளேயே நிறைய பேர் இறந்துருவாங்க. சோ இந்த ஹிஸ்டமைன் அப்படின்ற ஒரு கெமிக்கல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம கவலைப்பட வேண்டவே வேண்டாம். நம்ம நம்மளுடைய பாரம்பரிய பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா மீன் வந்து கடையிலயே மீன் கிளீன் பண்றவங்க யோசிச்சு பாருங்க. மேல இருக்க அந்த ஓடு எடுத்து தலை சாப்பிடறவங்க தான் நம்மளாம். மீன் தலை சாப்பிடறவங்க யாரும் வந்து இல்ல நாங்க வந்து மீன் தலை எல்லாம் சாப்பிட மாட்டோம்னு சொல்றவங்க எல்லாம் நம்ம கிடையாது. மீன் தலை சாப்பிடுவோம். ஆனா எல்லா கடையிலயும் ஃபர்ஸ்ட் ஒரு மீனை நீங்க வாங்கும் போது மேல இருந்து தலையில இருக்க அந்த ஓடு எடுத்துருவாங்க. இந்த ரசாயனம் எங்க எது வரைக்கும் தங்கும் அப்படின்னா அங்கதான் இருக்கும். சோ அந்த அது அதனால 99% இந்த ரசாயனம் ஆபத்துல நம்ம கிட்ட வராது. 99%. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, மீன் கிளீன் பண்ண வேணாம், உயிரோட எடுத்துட்டு போய் நாங்க வீட்டுல கிளீன் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றதோ, இல்ல நாங்க உயிரோட வச்சு கடையில சமைச்சு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த இது வந்து ஒரு பெரிய குவெஸ்டன் மார்க். நமக்கு தெரியாது அந்த மீன் வந்து அந்த ரசாயனத்தை சாப்பிட்டுருக்கா இல்லையான்னு தான் நமக்கு தெரியாது. அதனால இந்த 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 ரசாயனம் வந்து உயிர் கொல்லி ரசாயனம். நம்ம சாப்பிட்டோம்னா அடுத்த செகண்ட் நம்மளால மூச்சு விட முடியாது. முடிஞ்ச வரைக்கும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்குள்ளேயே நிறைய பேர் இறந்துடுறாங்க. சோ இது வந்து கொஞ்சம் நான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம கலப்படம் செய்யக்கூடியது. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஹோட்டல்ல என்ன பாத்திரம் யூஸ் பண்ணும், என்ன பாத்திரங்கள் யூஸ் பண்ணும், என்னென்ன பாத்திரங்கள் யூஸ் பண்றோம், அலுமினியம் பாத்திரம், ஸ்டீல் பாத்திரம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஓகே, இல்ல வந்து இந்த செம்பு, இல்ல செம்புலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, யார் யூஸ் பண்ணல. இந்த இதுக்கு நிறைய ஹோட்டல்ல இப்பெல்லாம் வந்து சர்வீஸ்க்கு கொண்டாறாங்க சார். காப்பர்ல கிரேவி, தண்ணி, இப்ப காஃபி காஃபி பாத்தீங்க அப்படின்னா பித்தளையில காஃபி கிளாஸ் அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் உங்க இந்த சைட்ல யாராவது பண்றீங்களா? பண்ற மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஒன்னும் கிடையாதுங்க. அதுக்கு வந்து இந்த என்ன சொல்லுவீங்க, கலாய் பூசி இருக்கும், மேல வந்து ஏதாவது ஒரு பூசி இருக்கணும். நம்ம வீட்டுல கூட பாருங்க, நம்ம வீட்டுல வெங்கல பானெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு உள்ள பாத்தீங்கன்னா ஒரு கலாய் பூசி இருப்பான். ஓகேங்களா, டைரக்டா வெங்கலத்தை நம்ம அடுப்புல வைக்க மாட்டோம். ஓகே, சோ அது ஒரு நம்ம அந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப அலுமினியம் பாத்திரம் யூஸ் பண்ணலாமா இல்ல இரும்பு பாத்திரம் யூஸ் பண்ணலாமா?
தெரியல நாங்க இங்க சில்வர் யூஸ் பண்ணுவோம் உணவு தயாரிக்கிறதுக்கு ஏத்த மெட்டலா இருக்கும். ஓகேங்களா? நாளைக்கு வந்து அது எப்படி நாங்க கண்டுபிடிப்போம் கேப்பீங்கல்ல, கண்டிப்பா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேப்பீங்க. நீங்க கடைக்குல பாத்திரங்கள் வாங்கும் போது இது உணவு தயாரிக்கக்கூடிய பாத்திரமா அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர், அந்த லெட்டர் எல்லா பாத்திர கடையிலயும் கொடுக்கணும். ஓகே, அந்த லெட்டரை வாங்கி வச்சுக்கோம். நாளைக்கு யாராவது வந்து உங்களை கேள்வி கேட்டா, நாங்க இந்த லெட்டர் வச்சிருக்கோம், நாங்க வாங்குற அத்தனை பாத்திரமும் தரமான உணவு தயாரிக்கக்கூடிய பாத்திரம், அதுக்கான லெட்டர் வாங்கி வச்சிருக்கோம் சொல்லி சொல்லலாம். எதுங்க சார்? அந்த லெட்டர் ஏதோ சொன்னீங்களா வாங்கணும்னா, அது எப்படி, அது எங்க வாங்கணும்? இல்ல இல்ல, நீங்க லெட்டர் பாத்திர கடையில இந்த பாத்திரம் தான் உணவு தயாரிக்கிறதுக்கு தரமான பாத்திரமா ஒரு லெட்டர் கொடுங்க சார். இப்ப நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம் வைங்களா, என்ன கொடுப்பாங்க? என்ன கொடுப்பாங்க? இன்வெஸ்டர் கொடுப்பாங்க, ஒரு வாரண்டி லெட்டர், வாரண்டி இல்ல இது கொடுப்பாங்கல சீல் போட்டு. ஆமா, வாரண்டி கொடுப்பாங்க. அதே தானே இது, நீ சொல்லுங்க. ஓகேங்களா? நீங்க நம்ம இது வரைக்கும் பாத்திர கடையில கேட்டது இல்ல இல்லைங்க? இல்ல மேடம், கேட்டு பாரு, கண்டிப்பா இருக்கும். அவங்ககிட்ட இருக்கும், அத ஸ்கேன் பண்ணியோ இல்ல ஜெராக்ஸ் போட்டோ உங்களுக்கு கொடுப்பாங்க. சரி மேடம், ஓகேங்களா? ஒண்ணு அடுத்தது பாத்தீங்கன்னா அலுமினியம், எது இதுல என்னென்னலாம் சமைக்க கூடாது. இப்ப அலுமினியம் பாத்திரத்துல நம்ம வீட்லயே பாத்தீங்கன்னா ரசம் வைக்க மாட்டோம். ஏன்? சொல்லுங்க. புளி வந்து அதிக அமிழ்ம தன்மை உடையது, சோ அந்த அலுமினியம் அரிச்சிடும். ஓகேங்களா? சோ அந்த காலத்துல நம்ம வீட்டுல ஃபாலோ பண்ணதாங்க, புதுசா ஒண்ணுமே கிடையாது. சோ எந்த எது இதுல என்னென்ன செய்யணும், எது இதுல என்னென்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அது மட்டும் தெரிஞ்சிருக்கணும். எல்லா பாத்திரங்களும் உணவு தயாரிக்கக்கூடிய பாத்திரங்கள் அப்படின்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க நம்ப மாட்டீங்க, பெங்களூர்ல ஒரு ஆடிட் பண்ணும்போது மண்பானைக்கு ஃபுட் கிரேட் சர்டிபிகேட் கேட்டாங்க ஆடிட்டர். அவங்க எல்லாம் வந்து அந்த கடையில இருக்கவங்க கேட்டாங்க, மண்பானைக்கு நாங்க மண்பானை நம்ம எங்க வாங்குவோம்? ஒரு பக்கம் வந்து யதார்த்தத்தை யோசிக்கிறது, யதார்த்தமா மண்பானையில வந்து ஃபுட் கிரேட் சர்டிபிகேட் கிடைக்குமா? கிடைக்காது. மண்பானை வந்து நேச்சுரலாவே எல்லாருக்குமே தெரியும், அது வந்து உணவு நல்லா, அதுல இருக்கிற நிறைய நல்ல மினரல்ஸ் எல்லாமே வந்து உணவுக்கு நல்லதுதான் செய்யும். சோ இது வந்து டிஃபால்ட்டா தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி இருக்கவங்க இருக்காங்கன்னு சொல்றதுக்கு தான் நான் சொல்றேன். சோ ரசாயனம் கலந்த பாத்திரங்கள் நம்ம எந்த பாத்திரம் எதுக்கு யூஸ் பண்ணோன்ற தெளிவா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம வாங்குற காய்கறிகள் பழங்கள், ஓகே, அதுல அடிச்சிருக்கிற மருந்து, அது நம்ம எப்படி காய்கறி எல்லாம் கழுவுறோம்? என்ன வித்தியாசம் பாத்துருக்கீங்களா? நம்ம வீட்டுல எப்படி காய்கறி கழுவோம்? வீட்டுல ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் கழுவோம். ஓகே, ஹோட்டல்ல? ஹோட்டல்ல அந்த அளவுக்கு கழுவாங்கிறது எனக்குலாம் டவுட் தான். சோ அப்போ அதுக்கு மேல இருக்க மருந்து கண்டிப்பா பாதி உணவுல போக சான்ஸ் இருக்கு. ஆமா மேடம். ஓகே, சோ இப்போ அது போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணனும்? ஹாட் வாட்டர்ல வாஷ் பண்ணலாம். ஹாட் வாட்டர்ல எல்லாம் கரெக்ட்டா பண்றோம் சார். ஆனா சரி, நம்ம வந்து வீட்ல பண்ற மாதிரி அஞ்சு வாட்டி ஆறு வாட்டி பண்ற அளவுக்கு எல்லாம் நமக்கு டைம் இல்ல. நம்ம வியாபாரம் பண்ற இடத்துல இப்ப நம்ம ஒரு நம்ம கிட்ட வேலை செய்யற ஒருத்தர்கிட்ட வந்து தக்காளி நீ அஞ்சு வாட்டி கழுவு அப்படின்னா அவர் பத்து நாள் செய்வாரு, பதினோராம் நாள் வேலை விட்டுருவாரு. இதுதான் யதார்த்தம். ஓகேங்களா? சோ என்ன பண்ணா எந்த அளவுக்கு தண்ணி இருக்கு. ஓகேங்களா? இப்ப நீங்க ரெண்டு வாட்டி கழுவுங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா ரெண்டு வாட்டி கழுவும் போது எவ்வளவு தண்ணி யூஸ் பண்றீங்க? நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க,
ஒரு சின்ன குண்டா மாதிரி ஒரு சின்ன பானையில வந்து தண்ணி எடுத்துப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் கூட தண்ணி இருக்காது. அதுல எத்தனை கிலோ தக்காளி கழுவுனீங்க அப்படின்னா 5 கிலோ தக்காளி கழுவுனோம்னா எப்படி கழுவ முடியும்? 5 கிலோ தக்காளி 5 கிலோ தண்ணியில தண்ணியில போட்டு வேணா எடுக்கலாம். உண்மைதான், தண்ணியில நானும் கழுவுனேன் அப்படின்றதுக்காக தண்ணியில போட்டு அந்த தக்காளியை நம்ம வெளியில எடுத்துக்கலாம். பட் அதுக்கு மேல இருந்த அழுக்கோ அது கெமிக்கல்ஸோ போயிருக்குமானா கிடையாது. அப்படி இருக்கும்போது 1-3 மடங்கு தண்ணி யூஸ் பண்ணும். அப்படி பண்ணாதான் நம்ம கழுவும்போதும் அது நல்லா ரொட்டேட் ஆகும். நல்லா ரொட்டேட் ஆனாதான் வந்து அந்த ரசாயனம் எல்லாம் வெளியில வரும். நம்ம ஜாம் பேக்டா உட்காந்து தண்ணிக்கும் காய்கறிக்கும் இடமே இல்லாம உள்ள போட்டோம்னா எதுவுமே வெளியில வராது, அங்கேயே நின்றுரும். சோ இது ஒரு முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். கலர் தயவு செஞ்சு உணவு பாதுகாப்பு துறை பிரகாரம் நீங்க கலரை சேர்க்க கூடாது. ஓகே, இதுக்கு அர்த்தம் வந்து அப்ப நீங்க கேட்கலாம், கேசரிக்கு நாங்க என்ன பண்ணலாம், கேசரிக்கு நாங்க என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்? ஓகே எதுங்க சார்? சார் இங்க கிளியரா இருக்கு உங்களுக்கு நெட்வொர்க்? எல்லாருக்கும் தெரியுதுங்களா? கிளியரா இருக்கு மேடம். கிளியரா இருக்கு சார். மேபி உங்களுக்கு கொஞ்சம் நெட்வொர்க் ஏதாவது பிரேக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஓகே, சோ கலர் சேர்க்க கூடாது அப்படின்னா பண்டிகை நாள்ல நம்ம பலகாரம் செய்யும்போது அதுக்கு எவ்வளவு சேர்க்கலாம் அப்படின்னு கூட கொடுத்துருக்காங்க FSSA ல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஜிலேபி செய்றீங்க இல்ல ஜாங்கிரி செய்றீங்க, 1 கிலோவுக்கு 2 மில்லிகிராம் யூஸ் பண்ணலாம் கலர். ஓகேங்களா? ஆனா அந்த கலர் வந்து ஃபுட் கிரேட் கலரா இருக்கும், மற்றபடி வேற எதுக்கும் கலர் யூஸ் பண்ணக்கூடாது. எத்தனை பேர் வந்து எத்தனை கடையில வந்து இந்த கோபி மஞ்சூரியனா இருக்கட்டும் 65க்கு கலர் போடுறவங்க எத்தனை பேர்? எதுங்க இல்ல மேக்ஸிமம் எல்லா கடையிலயும் வந்து சைனீஸ் ஐட்டத்துல கலர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் சார் கலர் யூஸ் பண்ணுவோம்? அந்த கலர் அப்போ கோபி மஞ்சூரியன்னா அவங்க அந்த ரெட் கலர் தானே கேட்பாங்க. அப்ப கோபி மஞ்சூரியனுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, கோபி 65 இருக்குல்ல. ஆமா, அதுக்கெல்லாம் அந்த ரெட் கலர் வரணும்னா அப்ப ரைட்டா அதுல கலர் மிக்ஸ் பண்ணி தானே வச்சிருப்பாங்க. நான் ஜஸ்ட் கேக்குறேன், நான் செஃபோ குக்கோ கிடையாது. நம்ம இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணா அந்த கலர் வராதுங்களா? அது வரும், பட்னா கொஞ்சம் காரமா இருக்கும்ல ரொம்ப. அந்த காஷ்மீர் சில்லி பவுடர் வராது, காரமாவே இருக்காது அது. ஓகேங்களா? கலர் யூஸ் பண்ண கூடாதுன்றது சட்டம்னா அதுக்கு வேற. நீங்க இன்னைக்கு இந்த பக்கம் எல்லாம் வந்து பாருங்க, இங்க இந்த இந்த இதெல்லாம் எங்க வந்து சர்டிஃபை ஆயிருக்கோ அந்த இடத்துக்கு எல்லாம் வந்து பாருங்க. கோபி மஞ்சூரியன் ப்ரௌன் கலரா தான் கொடுப்பாங்க. ஆமா, கோபி மஞ்சூரியன்ல கலர் யூஸ் பண்ண மாட்டாங்க. கோபி 65 உங்களுக்கு வந்து அந்த ப்ரௌன் கலரா தான், லைட் ரெட்டிஷ் ப்ரௌனா தான் இருக்கும். கலர் போட்ட கலர் இருக்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சட்டம் போடக்கூடாது. ஓகேங்களா? இல்ல நாங்க கலர் வேணும் அப்படின்னா 2 விதங்கள் இருக்கு. ஒண்ணு, நீங்க காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா இப்ப நார்த் இந்தியால எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிளகாவை நல்ல சுடுத்தண்ணில ஊற வச்சு அதை மிக்சியில அரைச்சு கலப்பாங்க.